காஷ்மீர் சென்ற பிரதமர் மோடி நாஜிம் என்ற இளைஞருடன் செல்ஃபி எடுத்துள்ளார் அந்த செல்ஃபியையும் பிரதமர் மோடி தனது எக்ஸ் தளத்தில் பகிர்ந்துள்ளார் மேலும் என் நண்பன் நாஜிமுடன் ஒரு மறக்க முடியாத செல்ஃபி அவர் செய்யும் நல்ல பணியால் நான் ஈர்க்கப்பட்டேன் பொதுக்கூட்டத்தில் என்னிடம் செல்ஃபி கேட்டார் அவரை சந்தித்ததில் மகிழ்ச்சி அடைந்தார் அவரது எதிர்கால முயற்சிகளுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் சரி பிரதமர் மோடியுடன் செல்ஃபி எடுத்த அந்த இளைஞர் யார் என்று பார்ப்போம் பிரதமர் மோடியின் விக்சித் பாரத் விக்ஸித் ஜம்மு காஷ்மீர் நிகழ்ச்சி நடைபெற்றது அப்போது பிரதமருடன் நஜீம் என்ற பயனாளி உரையாடினார் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு பத்தாம் வகுப்பு படித்தேன் அப்போது இரண்டு பெட்டிகள் கொண்ட தேனீக்களை வைத்திருந்தேன் அங்கிருந்து என் பயணம் தொடங்கியது தேனி வளர்ப்பில் ஆர்வம் அதிகரித்ததால் இணையத்தில் அதை பற்றி ஆராயத் தொடங்கினேன் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் நான் அரசாங்கத்திற்கு சென்று இருபத்தைந்து பெட்டி தேனீக்களுக்கு ஐம்பது சதவீதம் மானியம் பெற்றேன் அந்த காலகட்டத்தில் எழுபத்தைந்து கிலோ தேன் எடுத்தேன் கிராமங்களில் தேனை விற்க ஆரம்பித்து ரூபாய் அறுபதாயிரம் கிடைத்தது இருபத்தி ஐந்து பெட்டிகளில் இருந்து அது இருநூறு பெட்டிகளுக்கு சென்றது பின்னர் பிரதம மந்திரியின் வேலை வாய்ப்பு உருவாக்க திட்டம் உதவியை பெற்றேன் அந்த திட்டத்தின் கீழ் ரூபாய் லட்சம் ஐந்து பெற்றேன் இரண்டாயிரத்தி இருபதில் எனது இணையதளத்தை தொடங்கினேன் என நஜிம் கூறினார் அவரது பிராண்ட் அங்கீகாரம் பெற தொடங்கிய பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஐயாயிரம் கிலோ தேனை விற்றதாக நாஜிம் கூறினார் இப்போது அவருடன் குறைந்தது நூறு பேர் பணியாற்றி வருவது குறிப்பிடத்தக்கது